இந்த பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கான இடையிலான தூரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்காட்சியில் ஏற்படக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் வந்து விஜய் ரசிகர் தான் கூடுதலாக இருப்பாங்க. நாங்கள் இங்கேருந்து இனி உள்ளே போவோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் கட் பண்ணோன்னே இப்படி இலங்கை இருக்குதோ அதே மாதிரி கும் இருட்டாக இருக்கும். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் திருவண்ணாமலையில் இருக்கோம். இங்கே வந்து ஏன் வந்து நாங்கன்னு சொன்னால் காலையிலேயே குளிப்போம். அப்போ குளிக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்க நகரசபையால் வந்து நீச்சல் தடாகம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நீச்சல் தடாகத்தில் நாங்கள் குளிக்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த நீச்சல் தடாகத்தை பற்றியும் அடுத்தது இதுக்கு என்ன முறையில் கட்டணங்கள் வசூலிக்கிறாங்கிறத பற்றி விவரத்தை வந்து நான் உங்களுக்கு தரேன். இதில் அமைவிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்க நெல்சன் தியேட்டருக்கு முன்பாக இருக்குது. நீங்கள் நெல்சன் தியேட்டர் தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு பாதைகளுக்கு இப்படி பூக்கண்டுகள் வச்சுருப்பாங்க. அதுவும் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சிவப்பு கலரில் இருக்க ஒரு கடவையை பார்க்கலாம். அதை இந்த கேட்டை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உள்ளே. இனி நாங்கள் அப்படியே உள்ளே போனோம்னு சொன்னால் இங்கே வந்து வாகன தரிப்பிடங்களும் அடுத்து வந்து அந்த கட்டிடமும் தெரியும். இப்போ நாங்கள் அந்த கட்டிடத்துக்கிட்ட வந்துட்டோம். அதாவது இந்த உள்ளே போகிறது நீச்சல் தடாகத்துக்கு உள்ளே போகிறதுக்கான வாசல் தான் இது. நாங்கள் இதற்குள்ளார போய் அங்கே அவங்கக்கிட்ட பதிவு செய்யணும், அதாவது டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்த பிறகு தான் நாங்கள் உள்ளே போகணும். அந்த டிக்கெட்டை பற்றிய விவரங்கள் நான் பிறகு தரேன். அதோட இப்போ இருக்கிற இந்த அறையை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த நீச்சல் தடாகம் எங்களுக்கு கண்ணில் தெரியும். நாங்கள் இனி நீச்சல் தடாகத்தையும் பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு முதலே ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்களும் இந்த நீச்சல் தடாகத்தில் குளிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த கட்டிடத்துக்கு பின்பகுதி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி நாங்கள் முன்பகுதி பார்ப்போம். எவ்வளோ பெரிய நீச்சல் தடாகம் பாருங்கள். இந்த இடத்து மக்கேஸ்வர் மைதானம்னு சொல்லுவாங்க முன்னுக்கு இருக்கிறத. அடுத்த அதில் ஒரு உடற்பயிற்சி கூடமும் இருக்குது, அதாவது ஜிம்னாஸ்டிக் செய்கிற ஒரு இடமும் இருக்குது. ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு, அது பார்க்கவங்களுக்கு தெரியும். பாருங்கள் அப்படியே அங்கே பார்க்குறீங்கன்னு சொன்னால் கோகர்ண விகார நம்மளோட கோணேஸ்வர கோயில் இருக்கும். ஸோ கோணேஸ்வர கோயிலுக்கு முன்பாக தான் இது கடற்கரை. நாங்கள் இனி அப்படியே கீழே போவோம். கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற நீச்சல் தடாகத்தில் இருக்க நீரை சுத்திகரிக்கிற இயந்திரங்கள் தான் இங்கே இருக்குது. இங்கேருந்து தான் நாங்கள் குளிக்கும் பொழுது இருக்கிற அந்த நீர் வந்து சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் அதே இடத்திற்கு இந்த இடத்துக்கெல்லாம் அனுப்பப்படுது. அந்த ஒரு அமைப்பு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதை தொடர்ந்து போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதி உயர் மின்சாரம் தான் இங்கே பயன்படுத்தப்படுது. அதையும் கடந்து போவோம். போனோம்னு சொன்னால் நாங்கள் இனி இங்கே நீர் சுத்திகரிக்கப்படுற அந்த நீரை உறிஞ்சி ஃபில்டர் பண்ணி அதாவது வடிகட்டி மீண்டும் அந்த தொட்டிக்கே அனுப்புகிற அந்த ஒரு அமைப்பு, அதாவது குழாயை தான் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் இனிமே இங்கேருந்து அந்த பிரதான நீச்சல் தொட்டியை போய் பார்ப்போம். இந்த நீச்சல் தடாகத்துக்கு இறங்குறதுக்கு முதல் நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு அறையில் போய் குளிச்சுட்டு போகணும். குளித்த பிறகு தான் எங்களை நீச்சல் தொட்டி உள்ளே இறங்குறதுக்கு அனுமதிப்பாங்க. அந்த அறையை தாண்டி தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். இந்த பகுதியிலிருந்து மற்ற பகுதிக்கான இடையிலான தூரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 மீட்டர்னு சொன்னாங்க. அதோட இந்த பகுதி அதாவது நாங்கள் நிற்கிற பகுதியிலிருந்து ஆழத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் 6.8 அடின்னு சொன்னாங்க. 6.8 அடி அன்னளவாக போட்டால் கூட 7 அடி. சராசரியாக ஒரு மனிதன் வந்து 7 அடிக்கு இருக்கிறதில்ல, 6.26 அடிக்கு தான் இருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை வந்து தாக்கக்கூடிய ஆழம் தான் இது. பாருங்கள், 6.8 அடி போட்டிருக்காங்க. மிகவும் ஒரு ஆழமான பகுதி தான் இந்த பகுதி. இங்கேருந்து அந்த அண்ணா நிற்கிற பகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆழம் குறைவான பகுதி, அதாவது ஓரளவு தான் ஆழம். அந்த ஆழத்தை போய் நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். அதோட இங்கே போகிற வழியை பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குது. அதோட நிறைய பறவைகளை பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது. காலையிலேயே நினைக்கிறேன் இதுவும் பறவைகளை குளிக்கிறதுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம குளிக்க வந்த மாதிரி. சரி, நாங்கள் இப்போ இங்கே பார்த்தோன்னு சொன்னால் இதில் அந்த நீர் வந்து மேலதிகமாக வெளியேறக்கூடிய அந்த துவாரங்களை பார்க்கலாம். அது வந்து நீச்சல் தடாகத்துக்கு அருகாமையிலே இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். அதோட இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓஃப்லர்ன்னு சொல்லுவாங்க. இங்கே அதிகமான தண்ணி இல்லாட்டி நாங்கள் பாயும்போது இருப்ப தண்ணிகள் வந்து இதில் நிரம்பி இந்த கான் வழியாக வந்து மீண்டும் வந்து அந்த ஃபில்டருக்குள்ளே போய் ஃபில்டர் பண்ணப்பட்டு திரும்ப வருது. இந்த பக்கத்தில் இருக்க பகுதியில் ஆழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.8 அடி ஆழம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 அடின்னு வைக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி இங்கேயும் இருந்து அங்கே போகிற தூரம் வந்து 50 மீட்டர். அது இதை மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் படிக்கிறவங்க தப்பி தெரி இங்கே எதுவும் நீச்சல் போட்டியில் வச்சாங்கன்னு சொன்னால் வர ஆடியன்ஸ் வந்து வர பார்வையாளர்கள் வந்து மேலே வந்து பார்க்குறதுக்காக வந்து மேலே இப்படி படிக்கட்டுகள் அமைச்சிருப்பாங்க. பாருங்கள், அது என்ன கட்டிடம்னா பெட்மிட்டனா? அதுவும் தனியாக இப்போ நாங்கள் வந்து விளாட்லாமா இல்லாட்டி? அந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்மிட்டனாம். அதுலேயும் வந்து நாங்கள் யார் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி இல்லாட்டி இந்த பிரதேசத்தில் வசிக்கிற நபராக யாராக இருந்தாலும் சரி வந்து விளாடலாம், பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதுவும் இதோட சேர்ந்ததா?
இதோட சேர்ந்து இப்போ அதுக்கு பே பண்ணு கட்டணம் செலுத்தணுமெண்டா அது அங்கல அது வேறு செக்ஷனா சார் சரி இப்போ அது வேறு ஒரு பகுதி இது வந்து நீட்டு தடகத்துக்குரிய பகுதி தான் இவங்க நிற்கிறாங்க அது வேறு ஒரு பகுதி அப்படியே தண்ணியில் தவழ்ந்து கொண்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு சொன்னால் இங்கே இறங்குறதுக்கு முதல் வந்து நாங்கள் ஜீன்ஸோ இல்லைன்னு சொன்னால் முழு காய்ச்சட்டையோ போடக்கூடாது ஃபிட் ஷர்ட் தான் போடணும் அதாவது வந்து கட்ட காய்ச்சட்டை தான் போடணும் இங்கே குளிக்கிறது முதல் அது மட்டும்தான் அனுமதிப்பாங்க இப்போ இதற்கான கட்டணத்தை பார்ப்போம் கட்டணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் பாருங்க ஒரு ஆள் குளிக்கிறதுக்கு வந்து 18 வயசுக்கு கூடின ஆக்களுக்கு 300 ஒரு மணி ஆகுதுக்கு அதே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு 18 வயசுக்கு குறைஞ்ச ஆக்களுக்கு ஒரு மணி ஆகுதுக்கு 100 100 வியாழக்கிழமை மட்டும் பூட்டி இருக்குமா மிச்ச நாள் எல்லாம் திறந்துருக்குமா எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி மட்டும் 8 to 5 எட்டுலேருந்து 5 மணி எட்டுலேருந்து 5 அப்படியே கொஞ்ச நேரம் இந்த தண்ணிக்குள்ளே தவறு தவறு விழுந்துட்டு நாங்கள் பெண்கள் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முற்பகுதியில் இருக்கிற தியேட்டருக்கு வந்திருக்கோம் அதாவது வலிமை படம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் வலிமை படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்ல மாட்டேன் ஏன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறவங்களோட அருமை வந்து வீடியோவில் எங்களுக்கு தெரியும் ஏ விசில் போடு விசில் போடு விசில் போடுலாம் பண்ண மாட்டோம் பார்த்துட்டு ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிடுவோம் இனிமேல் இலங்கையில் அந்த அதுவும் திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற தியேட்டரை பார்க்கலாம் இந்த தியேட்டர் தான் இங்கே இருக்கிற ரொம்பவும் பெரிய தியேட்டர் அதோட புகழ்பெற்ற தியேட்டரும் கூட நாங்கள் இந்த தியேட்டரில் என்ன மாதிரி டிக்கெட் எடுக்கலாம் அதோட உள்ளே எப்படி போயிட்டு அங்கே படம் இது பார்க்குற இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் வாங்க ரைட் இந்த இருக்குது ஆண்கள் யூனிவர்சி இந்த பக்கம் பெண்கள் யூனிவர்சி இதில் என்ன பண்ணுறதுன்னா வெளியிலேருந்து கொண்டாட உணவு பொருட்கள் சரி நாங்களாம் படம் பார்க்குறதுக்கு இங்கேருந்து அதுவும் அந்த லைன் மட்டும் நிற்போம் சமயத்தில் இங்கே எல்லா பக்கமும் நிற்போம் அப்படி நின்று தான் இதே அடிபடுவோம் கூடுதலாக வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பற்றியும் அதிகமாக அழிகளவு வந்து விஜய ரசிகர் தான் கூடுதலாக இருப்பாங்க இதிலே அறிவித்தல் பண்ணுவாங்க திரையரங்கில் பரப்புகள் வாகனத்தை திரைப்படுத்தவும் வெளியிருந்து வாகன திரையரங்கை பொறுப்பிட்டாங்க வலிமை அஜித் அப்படியே இங்கே தலையே பாருங்கள் போடி ஏகே டன் 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 சரி வாங்க உள்ளே போவோம் ஐயோ எனக்கு இந்த டிக்கெட் எடுத்துக்காங்க பிறகு ஏன்னா டிக்கெட் எடுக்க போர்டிங் அழிக்கிறது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம் இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்க கெண்டின் உணவகம் நாங்கள் இங்கேருந்து இனி உள்ளே போவோம் நேராக போனால் இங்கே இடத்துல இருக்கிற பாத்ரூம் பார்க்கலாம் அதோட வந்து பாருங்கள் தலையில படுத்துகிற தளபதி ஃபோட்டோஸ் இருக்குது இதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப சாதாரணம் நாங்கள் வந்து பெருசாக எதுவுமே எடுத்துக்கொள்ள மாட்டோம் இப்போ எங்களுக்கு தேவை வந்து படத்தை பார்க்குறோம் ஃபன் பண்ணுறோம் அவ்வளோதான் அதனால் நாங்கள் இப்போ வந்து உள்ளே போவோம் அந்த உள்ளே போகிற வாசல் தான் இது இந்த இதுக்குள்ளே உள்ளே போனோம் வாங்க உள்ளே போவோம் உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் கட் பண்ணோடனே எப்படி இலங்கை இருக்குதோ அதே மாதிரி கும் இருட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே போய் எங்களுக்கு தேவையான ஒரு சீட் எடுப்போமேனு சொன்னால் எப்போவுமே வந்து தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு உட்காரக்கூடாது கழுத்து நோவும் அதனால் பின் சீட்டாக இருக்கணும் அப்போ தான் உயரமாக இருந்து பார்க்குற நேரம் நாங்கள் பார்க்கக்கூடிய வியூவும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதனாலேயே நாங்கள் பின்னுக்கு இருக்க சீட்டுக்கு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தியேட்டரோட முன்பகுதியை பார்க்கலாம் அதாவது இந்த திரையை பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களை வந்து ஒப்பிடாதீங்க இது எங்களோட நாடு எங்களோட நாட்டுக்கு இடத்திற்கு ஏற்ற வகையில் தான் வந்து எங்கே உள்ள வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் செய்திருப்பாங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற அந்த உங்களுடைய தியேட்டரோட எங்களோட தியேட்டரை வந்து ஒப்பிடக்கூடாது ஏன்னா எங்களை நாடே நட்டத்தில் போயிட்டுருக்கு இப்போ அதெல்லாம் விஷயம் இல்லை இப்போ நாங்கள் படத்தை போட்டு பார்க்க போகிறது வந்து தலையோட படத்தை அதனால் நாங்கள் வந்து அமைதியாக இருந்து படத்தை பார்ப்போம் அதுக்கு முதல் மேல் பகுதியை பார்த்திங்க சொன்னால் பல்கனின்னு சொல்லுவாங்க மேலே கொஞ்சம் உயரமாக இருக்கும் அதுக்கு டிக்கெட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நீங்கள் யாராவது வந்துருக்கீங்கன்னு சொன்னால் ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்கன்னு சொன்னால் மேல் பல்கனிக்கு போனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொன்னால் அது கொஞ்சம் வித்தியாசமாக தனியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் கதிரையே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆக்கள் இருந்தால் தான் இப்போ இழுத்தால் தான் உட்காரலாம் இல்லாட்டி மேலே போயிடும் அதனால் உட்காரும்போது கவனமாக உட்காரணும் யாராக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா படத்தை போட்டுட்டாங்க உண்மையாகவே நாங்கள் படத்தில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு மியூசிக்கும் வந்து பயன்படுத்த முடியாது நாங்கள் வந்து போடலாது அதோட இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் இந்த படம் இறுதி டைமில் வந்திருக்கோம் அதாவது இந்த படத்தை இந்த தியேட்டர்லேருந்து தூக்குற டைமில் வந்திருக்கோம் ஏன்னு சொன்னால் இந்த டைமுகளில் வந்தால் மட்டும்தான் படத்தோட கதையை விளங்கி நாங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தால் நாங்கள் இது பெஸ்ட்டோ தான் கட்டாயம் வரணும் ஏன் சொன்னால் அஜித்ர படமாக இருக்கட்டும் விஜயர படமாக இருக்கட்டும் இல்லை ரஜினிட படமாக இருந்தாலும் சரி இல்லை சூர்யாக்கள் எந்த பெரிய நடிகர படமாக இருந்தாலும் சரி பெஸ்ட் ஷோ தான் வந்து சிறப்பாக இருக்கும்
இந்த தியேட்டரோட கட்டணம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படத்துக்கும் ஏற்ற வகையில் வந்து மாறுபட்டு கொண்டிருக்கும். அதிக வசூல் கூடிய படங்கள்னு சொன்னால் அதிக டிக்கெட் விற்கப்படும். இப்பொழுதும் விலை கூடும் குறையும், அதனால் வந்து நாங்கள் படத்தை மெயின் பண்ணி வந்து பார்த்தோன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட படமே பார்த்து முடிச்சு வெளியே வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.